குட் ஈவினிங் ஆல், வெல்கம் டு செல்னஸ் டைஸ். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் என்ன, அது சிவில் சர்வீஸ் படிக்கிற கேண்டிடேட்டுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்யூன் அப்படின்னா என்ன? காம், கம்யூன், கம்யூனிட்டி. ஓகே, அப்படின்னா என்ன? வாட் இஸ் கம்யூனிட்டி? சேர்ந்து இருக்கிறது, கூடி வாழ்தல் அப்படின்றது தான் கம்யூனிட்டி. இந்த ஃப்ரெஞ்சில் என்னமோ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளாம் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி சொல்கிறோம், ஒரு செக்டார்னு சொல்கிறோம், அவென்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்யூன் அப்படின்னா ஒரு ஏரியான்னு அர்த்தம். இப்போ அண்ணா நகர் அப்படின்றது ஒரு ஏரியா, அண்ணா நகர் வெஸ்ட்ன்றது ஒரு ஏரியா, அந்த மாதிரி கம்யூன் அப்படின்றது ஒரு ஏரியா, சரிங்களா? கூடி மக்கள் வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங். பண்ண முடியுதா? ரைட். ஸோ அப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா மக்கள் அவங்களுக்குள்ளாகவே பேசிக்கிறதுன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள கான்டாக்ட் பண்ணிக்கிறது. ஓகே, கான்டாக்ட்டுக்கும் அப்போ கம்யூனிகேஷனுக்கு என்ன வித்தியாசம்? கான்டாக்ட் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்கள வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிறது தான் கான்டாக்ட். கான்டாக்ட்னா தொடர்பை ஏற்படுத்திக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கலாவோ விர்ச்சுவலாவோ. ஓகே, அப்போ போய் நேர்லேயே ஒருத்தரை மீட் பண்ணுறோம், இல்லாட்டி ஃபோன்லேயே நம்ம அவங்ககிட்ட நம்மளுடைய அந்த விவரங்கள்லாம் நம்ம கேட்குறோம். ஓகே, அது கான்டாக்ட். ஸோ அது முடிஞ்சிருது, அவ்வளோதான். சரிங்களா? கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன ஏதாவது ஒரு பொருளோட விலையை கேட்குறோம், கேட்டுட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். ஃபைன், ஓகே, ரைட். பட் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு லாங் டேர்மா தன்னோட ஐடியாஸை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கும் அவங்களோட ஐடியாஸை வந்து நம்ம கேட்டுக்கிறதுக்குமான ஒரு முறை தான் வந்து கம்யூனிகேஷன், சரிங்களா? அந்த கம்யூன் அப்படின்றது என்ன கூடி இருக்கிறது. அப்போ காம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, COM, சரிங்களா? அந்த காம் அப்படின்றது என்னன்னா ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுன்னு இருக்கும். அதனால தான் வெப்சைட்டோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட் காம் அப்படின்ற மாதிரி முடியும், சரிங்களா? ஓகே, ரைட். ஓகே, ரைட். ஸோ காம் அப்படின்னா வந்து என்னன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றதுல முடியும். ஸோ அப்போ தொலைத்தொடர்பு அப்படின்றது அது ஒரு பக்கம், சரிங்களா? நம்ம கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அது இது நம்ம நிறைய சொல்றோம், அது ஒரு பக்கம். ஓகே, ஸோ அப்போ சிவில் சர்வீஸ்ல கம்யூனிகேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், முதல் விஷயம். ஓகே, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட செயலிருந்து எப்படிலாம் நினைக்கிறீங்க? அதாவது கம்யூனிகேஷன்றது வேணுமா இல்லை? அதாவது ரம்பர் மொழி அப்படின்றது வேற, கம்யூனிகேஷன்ன்றது வேற. ஏன்னா கம்யூனிகேஷன்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், ஒன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இப்போ நான் பேசுறது அப்படின்றது ஒரு வெர்பல் கம்யூனிகேஷன். இதை இங்கிலீஷில் பேசலாம், தமிழில், சைனீஸில், எல்லா மொழிகள்லையும் நம்ம பேசலாம். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னா இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கு, அது கிடையாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாருமே குட் கம்யூனிகேட்டர் அப்படின்றது கிடையாது. இங்கிலீஷ் தெரியாத நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குட் கம்யூனிகேட்டர் இருப்பாங்க, அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜில், சரிங்களா? நிறைய இந்த ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெர்பல் நான் வெர்பல் ரெண்டுலேயுமே நல்லா அழகாக கம்யூனிகேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகே, சொல்ல வந்த விஷயங்களை ஒரு பாடி லாங்குவேஜ், அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ், சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு, சரிங்களா? குறியீடுகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப குயிக்காக ரீச் ஆகணும், மேஜர் பெரும்பாலான மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து சைன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாக உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில சைன்ஸ்லாம் இருக்கு. அதாவது ரெட் அப்படின்னா ஸ்டாப்பு, க்ரீன் அப்படின்னா கோ, ஓகேவா? ஸோ எல்லோ அப்படின்னா பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஆனால் இந்தியாவில் இது மூணுக்கும் ஒரே மீனிங் தான், சரியா? எதாக இருந்தாலும் சரி, ரோடு ஃப்ரீயாக இருந்தால் கிளம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். ஓகே, ரைட், தட் இஸ் மீ. ஸோ அப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது எந்த வகையில் சிவில் சர்வீஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்றது வேணுமா முதல்ல? அப்படி வேணும் அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டேஜில் உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க? ப்ரீ எக்ஸாம் அண்ட் போஸ்ட் எக்ஸாம், தென் போஸ்ட் சர்வீஸ். உங்களுடைய ஒரு போஸ்டிங்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது எந்த வகையில் பயன்படுதுன்னு உங்களோட பார்வையில் இருக்குது? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு டூரிங் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ எக்ஸாம் இருக்குது, இந்த மூணில் எந்த இடத்துல உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மூணு மூணு ஸ்டேஜ்லையுமே யூஸ் ஆகுதா? ஆமாம், ஓகேவா? எல்லா இதுலையும் யூஸ் ஆகுது. அது எந்த வகையில் அப்படின்றத மெயினாக குட்டி குட்டியாக பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ரைட். மெயினாக ப்ரிலிமினரி மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரியில் வந்து ரெண்டு எக்ஸாம் இருக்குது, ஒன்று வந்து GS1 அண்ட் GS2. GS1 அண்டு GS2, இந்த GS2 தான் நம்ம சிசாட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோம். ஓகே, ரைட். இந்த சிசாட்டில், அதாவது உண்மையை சொல்ல போனால் இது வந்து ஒரு வெர்பல் கம்யூனிகேஷன் தான்,
ஆனால் அது வந்து ஒரு சவுண்டில் சவுண்டை மேக் பண்ணாது, சவுண்டை உருவாக்காது, உருவாக்காமல் அது நம்மகிட்ட பேசும், கொஷின் பேப்பர் நம்மகிட்ட பேசும். அப்படின்னா என்னென்னா புத்தகங்கள் அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசியிருக்குன்னு அர்த்தம், என்சிஆர்டி புத்தகங்கள் வந்து நம்மகிட்ட பேசியிருக்கு, அது ஸ்டேட்டிக்காக இருக்கும். சரியா, நான் அவ்வளோதான் ஒரு 10 பேராகிராஃப் 20 பேராகிராஃப் ஒரு ஸ்டேஜுக்குன்னு சொல்லிட்டு விட்டுரும், பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணுது, அது ஒன்றே கம்யூனிகேஷன், அவ்வளோதான். நம்ம சொன்னோம்னா புத்தகத்துக்கு புரிய போகிறது இல்லை, ஆனால் புத்தகம் சொல்கிறதா நமக்கு புரியும், அவ்வளோதான் லாஜிக். ஸோ அப்போ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதில் இன்னும் ஒரு வகையில் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எங்கே தான் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த கம்யூனிகேஷன். ஓகேவா? ரைட். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகுது நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்றது, GS 1 நம்ம பண்ணுறோம், தென் GS 2 அப்படின்றத நம்ம பண்ணுறோம். ஸோ GS 2 உங்களுக்கு ஐ மீன் சிசாட் அப்படின்றதுல இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் அப்படின்றது வருது இல்லையா, ஸோ அதே ஒரு வகையான கம்யூனிகேஷன் தான். சரியா? அப்போ அந்த கம்யூனிகேஷனுக்கு என்ன வேணும்? ஓகே, கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எப்படி புரிய வைக்கலாம்னா, வெர்பலாக புரிய வைக்கலாம், நான் வெர்பலாக புரிய வைக்கலாம். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வெர்பலாக நம்ம புரிய வைக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் வெர்பல் எங்கன்னா அங்கே போய் இருக்கும், எங்கே இன்டர்வியூவில் போயிட்டு நான் வெர்பல் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா மே கியா போல் சக்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது, ஓகே அங்கே தான் நான் வெர்பல் வந்து யூஸ் பண்ணுவோம், அது வரைக்குமே வெர்பல் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். யோசிச்சு பாருங்க, சிவில் சர்வீஸில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்ற ரெண்டில் இங்கிலீஷ் பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இங்கிலீஷ் பார்ட்டுன்றது நம்ம நார்த்தில் எல்லாம் பார்த்தோன்னா அது ஹிந்திலேயே இருக்கும், அந்த பேசேஜ் அப்படின்றது ஹிந்திலேயே இருக்கும். ஸோ பைலிங்கல் போர்ஷன்ஸ்னால டீசர்ட் அப்படின்றது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அந்த ரெண்டுலேயும் இருக்கிறதுனால நமக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா வெர்பலாகவும் இருக்குது நான் வெர்பலாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த நான் வெர்பல் அங்கே யூஸ் பண்ணிக்குவோம், வெர்பலை நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களில் எத்தனை பேர் வந்து கம்யூனிகேஷன்ல, அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஃபேமிலியா இருக்கலாம், சரியா, அப்பா அவனோட பேசவே முடியாதுப்பா அதனால அதை அவனுக்கு புரிய வைக்கவே முடியாது அப்படின்னு எத்தனை பேர்த்திட்ட இருந்து நீங்க விலகி போயிருக்கீங்க? ஓகே. ஸோ பெரும்பாலும் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், அவன்கிட்ட எது சொன்னாலும் புரியாதுப்பா, அவன் அவனோட இதிலே நிற்பான்ப்பா. ஓகேவா? அதுக்கு மேலே அவன் வரமாட்டான், ஒரு ஸ்டெப்பு கூட இறங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய நிறைய டைம் வந்து அந்த மாதிரி விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கங்க அதெல்லாம். ஓகே, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும், சப்போஸ் நீங்கள் அதை அண்டர்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும், எளிய முறையில் புரிய வைக்கணுன்ற மாதிரி அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண பார்க்கணும். அது எப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ரெம்பர், மொழி அப்படின்றது ஒன்று, அந்த மொழி மூலியமாக நம்ம ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்கிறோம், ஒரு கண்டென்ட்டை நம்ம சொல்கிறோம். ஒரு ஆட்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். சரிங்களா? அது அதுலேருந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இமேஜின் பண்ணிக்கிறாங்க, அது மூலிமா அவங்களுக்கு உள்வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? இப்படி தான் நடக்குது. ஸோ அப்போ இங்கிலீஷ் அப்படின்றது அது ஒரு லாங்குவேஜ், தமிழ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்கு. இந்த நிறைய லாங்குவேஜ் பேசுறவங்க எல்லாரும் கம்யூனிகேட் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ரைட். நிறைய லீடர்ஸ், கிரேட் லீடர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட் கம்யூனிகேட்டரா இருப்பாங்க. ஓகே, கம்யூனிகேட்டர் எல்லாருமே லீடரா இருப்பாங்கன்னு சொல்லி அவசியம் இல்லை, ஆனா எல்லா லீடர்ஸும் கம்யூனிகேட்டரா இருப்பாங்க, அதான் முக்கியம். அப்படின்னா என்னன்னா தான் சொல்ல வந்த கருத்துக்களை அவங்க ஈஸியா வெளிப்படுத்திடுவாங்க, எளிமையா அடுத்தவங்களுக்கு வந்து புரிய வச்சிருவாங்க. சரியா? ரைட். அப்போ கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னன்னா பேசுறது, அதாவது ஸ்பீக்கிங் அப்படின்றது கிடையாது. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் பேசுனாங்கன்னா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? ஆனால் அப்படிலாம் கிடையாது, அதனால புரிஞ்சுக்கங்க. தமிழ் பேசுனாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தமிழ்ல வந்து பேசிடுறாங்கப்பா, தமிழ்ல பேசுறாங்க அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ரொம்ப கம்யூனிகேஷன் அப்படின்னா நீங்க சொல்ல வந்த விஷயத்த எளிமையா மற்றவங்களுக்கு புரியும் பண்ணணும் சொன்னீங்க அப்படின்னா தான் அதுக்கு பேர் கம்யூனிகேஷன். இது ஒருவேளை உங்ககிட்ட நடக்கலையோ அல்லது அடுத்தவங்ககிட்ட இந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஹாஸ் நாட் ஹேப்பன்டு அப்படின்றத மீனிங். இது கிளியரா இருக்கீங்களா? அவ்வளவுதான் லாஜிக். சரி, அப்ப யூபிஎஸ்சி செக்டர்ல அடுத்த செக்மெண்ட், ஹவு டு பில்ட் எ கம்யூனிகேஷன் சிவில் சர்வீஸ் செக்டர் அப்படின்னா, சிவில் சர்வீஸ் அப்படின்றதுல கம்யூனிகேஷன்ன்றது எங்க வருதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுல ஆரம்பிக்குது, நம்பர் 1. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ன்றது ஜிஎஸ் பேப்பர் 1 இருக்கு, நம்ம ஜிஎஸ் என்சிஆர்டி புக்கெல்லாம் படிக்கிறோன்றதுல ஆரம்பிக்குது. அகெயின் சிசாட்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ சிசாட்ல நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஸ்ட் ஏரியா நிறைய கொடுத்துட்றாங்க, ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்து அதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்போ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா சிசாட்ல நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்ன்றது எனக்கு நேரம் பத்தலை, நேரம் கம்மியாக இருக்குது, 2 மணி நேரம்ன்றது எனக்கு கம்மியாக இருக்குது,
அப்படின்றாங்க. அந்த 2 மணி நேரம் இப்போ எதனால கம்மியா இருக்கு? ஒருவேளை கொடுத்துருக்கிற 80 கொஸ்டினில் 40 இங்கிலீஷ் 40 மேக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நான் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துட்றேன். ஆப்டிடியூடு குவான்ஸ் இதெல்லாமே சேர்த்து நான் வந்து மேக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் பேர் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி கொடுத்துட்டா இங்கிலீஷ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இங்கிலீஷ் பகுதியை வந்து நம்மளால 1.5 மணி நேரத்தில் ஐ மீன் 1 மணி நேரத்தில் படித்து முடிக்க முடியுதா? இங்கிலீஷ் பேசேஜ் இருக்கா? எத்தனை பேசேஜ்? ஒரு 20 பேசேஜ் வச்சுக்கோங்க, சாரி 40 பேசேஜ், 40 குவான்ஸ் 40 மேக்ஸ் 40 இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்கன்னா 40ஐயும் உங்களால் 60 நிமிஷங்களில் படிக்க முடியுதா? அதான் கொஷின். அவள் படிக்க முடியலன்னா அப்போ என்ன விஷயம்? அப்போ அந்த இடத்துல அந்த பேசேஜை படிக்க முடியலன்னா நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த பேசேஜை படிக்க முடியாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மகிட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, அதனால அதை வந்து ஃபாஸ்ட்டாக படிக்க முடியல அப்படின்னா என்ன மீனிங்? ஸ்லோ ரீடிங் அப்படின்றத நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க? ஸ்லோ அப்படின்னா இப்போ பைக்கை பொறுத்த வரைக்கும் நடந்து போறவங்க ஸ்லோ, காரை பொறுத்த வரைக்கும் பைக்ல போறவங்க ஸ்லோ, ஓகேவா? ஸோ ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்றது ரிலேட்டிவ், ஸ்பீடு இஸ் ரிலேட்டிவ் கான்செப்ட். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த 40 பேசேஜை படிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபாஸ்ட்லாம் படிக்கல, அதான் மீனிங், அதான் ஸ்லோ அப்படின்னால தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே ஓகே சரி, உங்களோட இதுலயே வரேன். எதனால நம்மளால படிக்க முடியாம போயிருந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒண்ணு, நல்லா புரிஞ்சு, ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு அது என்னன்னே தெரியாது, அதாவது அந்த வார்த்தையே தெரியாது அப்படின்றது ஒரு காரணம், சரிங்களா? வி டு நாட் நோ த லாங்குவேஜ், சரிங்களா? அல்லது அதை ஒரே வரியில சொன்னா டோன்ட் நோ த லாங்குவேஜ்னு சிம்பிளா எழுதிக்கலாம், டோன்ட் நோ த லாங்குவேஜ், இங்கிலீஷை பத்தியே தெரியாது, மொழி அப்படின்றதே தெரியல. அப்போ மொழி தெரியலன்னா இது ஒரு காரணமா, இது ஒரு காரணமா இருக்கும். ரெண்டாவது லேக் ஆஃப் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் வந்து இல்லாம இருக்கும். அது என்ன சார் ப்ராக்டிஸ் அப்படின்னா, நம்பர் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணோம்னா, இப்போ நீங்க டைப் ரைட்டிங்கா அல்லது வந்து ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில்லு போடுறதை பார்த்துருக்கீங்களா? பில்லு போடுவாங்க உங்கள்கிட்ட, கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கீபோர்டு அழுத்திட்டு டக்குன்னு கீழ்ச்சி கொடுத்துருவாங்க பில்லு. அது முதல் நாள்ல எல்லாம் வந்துடாது. டைப் ரைட்டிங் கூட வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் யாராவது சேரதுக்கு ஃபர்ஸ்ட் டே போனீங்கன்னு வச்சுக்கங்க, ஐ மீன் நீங்க போற நாள் தான் ஃபர்ஸ்ட் நாள், அது அடுத்த விஷயம், ஓகேவா? இப்போ அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே போய் பார்க்கும்போது அப்படியே பேப்பர் பார்த்து அப்படி இப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு இதாகிடும், என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாங்களா, நம்மளாம் எப்படி படிக்கிறது இந்த மாதிரி டைப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் சேர்ந்து ஒரு 6 மாதத்துல இருந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் அந்த இடத்துல ஒரு ஆளாக மாறிடுவீங்க. அப்படின்னா அந்த 6 மந்த்ஸ் அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் அப்படின்றது நீங்கள் இம்பார்ட் பண்ணி நீங்கள் எவால்வ் ஆகுறீங்கன்னு அர்த்தம், ஆமாம் தானே? அப்போ அதுக்கு டைம் அப்படின்றது வேணும். டைம் அப்படின்னாலும் சும்மா 6 மாதம் கழிச்சு போனால் சரியா இருக்குமானா, டெய்லி போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதனால உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் கிடைக்குது டைப் ரைட்டிங், ஆமாம் தானே? ஸோ அப்போ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு ஸ்கில்ல கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது உங்களுக்கு டைம் வேணும், அந்த அந்த டைம் பீரியட் உங்களுக்குள்ள அந்த ஸ்கில்ல வந்து இம்பார்ட் பண்ணும். ஒருவேளை அந்த ப்ராக்டிஸ் வந்து இல்லை, அந்த லாங்குவேஜ் மேலே அந்த ப்ராக்டிஸ் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த, அதான் நான் சொன்னேன், லேக் ஆஃப் ப்ராக்டிஸ், அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் ஸ்லோ ஸ்லோவாக ரீட் பண்ணுவீங்க, சரியா? ஸோ மூணாவது வந்து என்ன அப்படின்னா, மொழி தெரியுது, படிக்க தெரியுது, ஆனா அதோட மீனிங் தெரியல. ரொம்ப மொழி தெரியலன்றது வேற, இங்கிலீஷே தெரியல அப்படின்றது வேற. இங்கிலீஷ் என்னால் படிக்க முடியுது ஆனா மீனிங் தெரியல, அப்ராக்சிமேட்டா தான் எனக்கு தெரியுது மீனிங், கிளியர் கட்டா தெரியல, ஒருவேளை இதுதான் வருமா, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அன் அம்பாசிடர் இஸ் எ பர்சன் ஹூ லைஸ் அட் த ஃபாரின் சாயில் ஃபார் த சேக் ஆஃப் ஹிஸ் மதர் கண்ட்ரி, அப்படின்னு என்ன? அன் அம்பாசிடர் இஸ் எ பர்சன் ஹூ லைஸ் அட் தி ஃபாரின் சாயில் ஃபார் தி சேக் ஆஃப் ஹிஸ் ஓன் மதர் கண்ட்ரி. இருக்காரு, ஓகேவா? ஃபாரின் கண்ட்ரியில தன்னோட தாய்நாட்டுக்காக லைஸ் அப்படின்னா பொய் சொல்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு மீனிங்லையும் நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு இது இப்படியும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது, சொல்றது புரியுதா? அது அந்த கன்வெர்ஷனை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்ன கன்வெர்ஷன்ல கேட்கறாங்க அப்படின்றத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்ன பண்ண முடியுதா? ஸோ இந்த மாதிரி ஆம்பிகுட்டி அப்படின்றது இருக்கு. ஆம்பிகுட்டி இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்க வந்து வெக்காபுலரியில இல்லைன்னு அர்த்தம். ஆம்பிகுட்டி இருக்கு அப்படின்னா அந்த, அதாவது இதுவா அதுவா இப்படியா அப்படியா அப்படின்ற அந்த தன்மை வந்து உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா வெக்காபுலரியில நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம், சொல்றது புரியுதா? ரைட். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாள் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம எதை சொல்றோம்?
டேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த நாள் அப்படின்றத குண்டுலா வருமா அல்லது பள்ளிக்கு போறலா வருமா அப்படின்றத நம்ம அசியூவ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. அவங்க பேசுறத வச்சு நாலு நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா நாலுன்றது இதுதான் நாலுன்றது, அதாவது அது வந்த நாள் போன நாள்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அட வந்த நாள் போன நாள்னு சொல்றாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, வந்த நாள்னா வந்த ஃபோர் அப்படின்னு அர்த்தம், போன ஃபோர் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா இன்னொரு மீனிங் அந்த வந்துட்டு போன நாள் நேத்திக்கு அப்படின்ற மாதிரி அப்படி நம்ம சொல்லிக்கலாம், இமேஜின் பண்ண முடியுதா? அப்போ இதை எப்படி நம்ம அசியூம் பண்றோம்னா, பக்கத்துல இருக்கிற மற்ற கான்வர்சேஷனையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு அது வந்த நாள் போன நாள்னு சொல்லி கலோக்கியலா சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சிருது. ஆமா தானே? அப்போ அதே மாதிரிதான் நம்ம இங்கிலீஷ்லயும் நமக்கு ஒருவேளை மீனிங் தெரியல, ஆம்பிகுவஸா இருக்கு அப்படின்னா அந்த கண்டெக்ஸ்ட ஃபுல்லா நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது ஓரளவுக்கு நம்ம அசியூம் பண்ணிடலாம், சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஒருவேளை அதுவும் பண்ணல அப்படின்னா அந்த அந்த ஆம்பிகுட்டி இருக்கு அப்படின்னாலுமே நமக்கு டோட்டலா என்ன ஆயிடும், அந்த ஒரு அவங்க சொல்லியிருக்க வந்த அந்த பேசேஜ் அப்படின்றது புரியாம போகும், சரியா? ரைட். இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, ஆம்பிகுட்டி இருக்கும் இல்லை அப்படின்னா அதுக்கு மீனிங்கே தெரியாம, அதாவது ரெண்டு மீனிங் அல்லது மூணு மீனிங்ல எதுன்ற சொல்லி தெரியாம இருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி மீனிங்கே தெரியல அப்படின்னாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது ரொம்ப, அதாவது நீங்க படிக்கிறதுன்றது இப்பதான் எழுத்து கூட்டி படிக்கிறீங்க, சரியா? ஏ பி சி டி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா வந்து என்தூசியாசம், அதுக்கு ஸ்பெல்லிங் வருமா வராதா, எப்படி வரும், ஓகேவா? இப்படின்ற மாதிரியான ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரிகேட்டான வார்த்தைகள்லாம் அதுக்கான மீனிங் என்ன தெரியல சுத்தமா, வெக்கபுலரி நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஸ்லோவா இருக்கீங்க. ஸோ அப்போ ஸ்லோவுக்கு காரணம், ஐ மீன் நீங்க ஆன்சர் பண்ண முடியாததுக்கு காரணம் லாஸ்டா சொல்ல போனா அது அந்த ஸ்லோனஸ். அந்த ஸ்லோனஸ் அப்படின்னா என்னது, லேக் ஆஃப் ப்ராக்டிஸை விட ஒருபடி மேலே போயிட்டு நீங்க சில பேரால நேச்சுரலாகவே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே படிக்க முடியாது, குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே பேச முடியாது, சரியா? அது அது வந்து டிஃபால்ட்டாக வச்சிருப்பீங்க. அது காரணம் வந்து என்னன்னா, நீங்க இது வரைக்கும் ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. இமேஜின் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது வந்து உங்களோட மதர் டங்காக இருக்கலாம், வீட்டில் எது வேணாலும் நீங்க பேசலாம். ஓகே, மேபி கன்னடியா, தமிழ்காரங்க, தெலுங்குக்காரங்க, யாராக இருந்தாலும் பேசலாம். ஸோ வீட்டில் குழந்தைங்க வந்து ஒரு 3 வயசுல பேச ஆரம்பிக்கும், நல்லா பேச ஆரம்பிக்கும், சரியா? ஆனால் அதுக்கு எழுத எதுவுமே தெரியாது, ஆனால் நல்லா பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக இப்போ தமிழ் குழந்தைங்க அப்படின்னா என்ன பண்ணும், நல்லா வீட்டில் தமிழ் பேசும், அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது அகரமே போடும், ஆ அப்படின்ற அந்த இதே போடும். தட் மீன்ஸ் என்னன்னா, நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் பேச கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் எழுத கற்றுக்குவோம், சரிங்களா? இப்போ சப்போஸ் தமிழ் இருந்ததுன்னா நம்ம பேச கற்றுருப்போம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எழுத கற்றுக்கிட்டு போயிருப்போம், சரிங்களா? ஆனால் ஒரு ஃபாரின் லாங்குவேஜை லேர்ன் பண்ணும்போது, ஃபாரின் லாங்குவேஜ்னா அதர் லாங்குவேஜ் அப்படி எடுத்துக்கலாம், இப்போ ஹிந்தியோ தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எழுத ஆரம்பிப்பீங்க. இப்போ இங்கிலீஷ் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க, எழுத ஆரம்பிச்சு அதை மனப்பாடம் பண்ணி இது இல்லாட்டி ஒரு சம்டைம்ஸ் உங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம், ஓகேவா? இப்போ சப்போஸ் இது கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எப்படி எழுதுவானா, கம்யூனிகேஷன் இப்படி எழுதி பழகிறது, சரியா? இப்படி எழுதி பழகி பேராகிராஃப் எல்லாம் நம்மளால மனப்பாடம் பண்ணிடுவோம், 12th 11th எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு எக்ஸாம் வந்து எழுதிடுறது, சரியா? அது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ஏதோ ஒரு வேலை எழுதிட்டு வந்துடும், சரிங்களா? இப்படிதான் லேர்ன் பண்றோம். ஸோ ஃபாரின் லாங்குவேஜ் லேர்ன் பண்ற போது ஃபர்ஸ்ட் நம்ம எழுத கத்துக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுறதுக்கு முயற்சி பண்றோம், முயற்சி பண்றோம், ஓகேவா? இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படின்றதும் அதே தான், ஓகேவா? ஸோ அப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம சொல்ற யூபிஎஸ்சிக்கு நம்ம ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, எதர் நீங்க தமிழ் மீடியத்திலே என்டையரா எழுதுற மாதிரி இருந்தாலும், தமிழ்லேயே எல்லா பேப்பரும் நான் எழுதுறேன் அப்படின்னாலுமே உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும், இல்லை நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன் அப்படின்னாலுமே உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், அவ்வளோதான் லாஜிக். அப்போ இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஓகே? ரெம்பர் இதுல நம்ம எழுதுறது மெயின்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பிலிம்ஸ்ல நம்ம சி சாட்ல வர்ற வர்ற விஷயங்களை நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம், நாலுல ஒன்று அப்படின்றத சூஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில ஆம்பிக்விட்டியா இருந்தனா ரொம்ப ஆம்பிக்விட்டியா தான் விட்டுறோம், இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிட்டு அந்த ஃபிலிம்ஸை கிராஸ் பண்ணி அடுத்து போயிடுறோம், சரிங்களா? ஸோ மெயின்ஸ் வந்துடுது. ஸோ மெயின்ஸில் பார்த்தா 9 பேப்பர் இருக்கு, ஓகேவா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர், எஸ்ஏ ஒரு பேப்பர், தென் ஆப்ஷனல் பேப்பர் அப்படின்றது, இதெல்லாமே நீங்கள் இங்கிலீஷே எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க நிறைய கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவாக மாறிடுது உங்களுக்கு மெயின்ஸ் அப்படின்றது, டிஸ்கிரிப்டிவ், சரிங்களா? விளக்க விடை, விளக்கமான விடையை கொடுக்குற மாதிரியான ஒரு பேப்பராக மாறிடுது.
ஓகேவா? அப்போ இந்த கம்யூனிகேஷன்ன்றது எப்படி உங்களுக்கு என்சிஆர்டி எப்படி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுச்சோ, நல்லா புரிஞ்சுங்க. என்சிஆர்டியை தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. என்சிஆர்டி அப்படின்றது தான் சொல்லப்படாத டிஃபால்ட்டான சோர்ஸ் ஃபார் என்சிஐ யூபிஎஸ்சி எஸ்ஆர்னும். எந்த கேள்வியாக இருந்தாலும் அவங்க என்சிஆர்டியில் தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லல. ஆனால் கொஷினோட நாங்கள் பாருப்பா, இது என்னோட சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன்ப்பா, இது எல்லா கொஷினும் நான் என்சிஆர்டியில் தான் எடுப்பேன் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்லலை. ஆனால் அவன் கேட்ட கொஷின் எல்லாமே எங்கே இருக்குன்னா என்சிஆர்டியில் இருக்குது. பண்ண முடியுது. அப்போ என்சிஆர்டி தான் சோர்ஸ். அப்போ என்சிஆர்டி எப்படி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிச்சோ ஸ்டாட்டிக்கா, ஒரு புக்கில் பிரிண்ட் பண்ணி இருந்துச்சோ, அந்த மாடலில் நம்ம யூபிஎஸ்சிக்கு கம்யூனிகேட் பண்ணோம். அவ்வளோதான் லாஜிக். ஓகே, ரொம்ப எளிமையா சரிங்களா? இப்போ பார்லிமெண்ட் அப்படின்னா என்னன்றத ஈஸியா புரிய வச்சிருந்துச்சு. ஓகேவா? ஒரு ஒரு எர்த் அப்படின்னா என்ன அப்படின்றத ஈஸியா புரிய வச்சிருந்துச்சு. எக்கனாமினா என்ன, பையிங் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் புரிய வச்சிருந்துச்சு சரிங்களா? இதே மாடல்ல தான் உங்களுக்கு எஸ்ஏ ஜிஎஸ் பேப்பர் எல்லாத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ண போறீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், கம்யூனிகேஷன் அப்படின்னா நீங்க சொல்ல வந்த விஷயம் அப்படின்றத அடுத்து உங்களுக்கு புரியணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ அதே தான் நீங்க கேட்ட கேள்விக்கு, மெயின்ஸ்ல கேட்ட கேள்விக்கு புரியற மாதிரியான எளிமையான என்சிஆர்டிஓ நடையில நீங்க கொடுத்துடணும். அவ்வளவுதான் லாஜிக், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப ரிச்சா இருக்கணும், ரொம்ப பூரா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க சொல்ல வர்றது புரியுதா? எப்படி, ஐ ரன், யூ ஸ்டே, யூ ஸ்டாப், ஓகேவா? சரியா, ஐ கோ, யூ ஹியர், ஓகே, யூ கம், இந்த மாதிரிலாம் சொல்றேன் பாத்தீங்களா? ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலே போதுமானது, நல்லா புரிஞ்சுங்க. ஏன் சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆஃபீஸர்ஸ், ஓகே, என்னோட பேட்ச்மேட்டாக இருக்கலாம், என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் இதெல்லாம் இருக்காது. அதாவது எப்படின்னா, ரொம்ப கிராமட்டிக்கலாக எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. கிராமட்டிக்கலாக அவங்களுக்கு பேசுறதுக்கும் பெருசாக வராது. பட் ஆனால் பேப்பரில் பார்த்தோம்னா அவங்களோட சொல்ல வந்த கருத்துக்களை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதை கொஞ்சம் இங்கிலீஷ் கிராமர்லாம், அதாவது ஒரு ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 10 கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும். பட் இட் டிட் நாட் ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் கெட்டிங் த சர்வீஸ், கெட்டிங் இன் டு த சர்வீஸ். என்ன பண்ண முடியுதா? ஸோ அப்போ அதுக்குன்னு அதை டேக் இட் கிராண்டடா, நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரல. ஓகே, அப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டென்ட்டுக்கு தான் யூபிஎஸ்சி முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத சொல்ல வரேன். பட் இருந்தாலும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து தெளிவாக இருக்கும். என்னென்ன கருத்துக்களை கேட்குறாங்களோ அந்த கருத்துக்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா லைன் அப்பாக நீங்கள் எழுதியிருக்கீங்கன்ற பட்சத்தில் மார்க் நிறைய கிடைக்கும். அப்போ அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த காரணங்கள் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் சரிங்களா? ஸோ அப்போ இந்த காரணத்துல இருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா சரிங்களா? ஸோ இது வந்து மெயின்ஸ்ல கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? சாதாரணமாக ஒரு ரோட்ல போறோம் அப்படின்னா ரெண்டு பேர் பேசிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்ல போறவங்கள எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. ஒரு 99% ஆஃப் மக்கள் தமிழ் பேசுவோம். 1% விட்டுருங்க, அவங்க வெளியில இருந்து வந்திருப்பாங்க, ஓகேவா? அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது என்னன்னா, இங்க போற எல்லாருமே என்ன என்னங்க, பஸ் எப்போ வரும், கார் எப்போ வரும், மலை எப்போ வரும் சரிங்களா? இப்படிலாம் கேட்டோம்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அட்டாமிக் நம்பர் ஆஃப் யுரேனியத்திலிருந்து, யுரேனியத்தோட ஐசோடோப் தான் வந்துட்டு அட்டாமிக் பவர் ரியாக்டர்ல யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது புரியும், ஏதோ சொல்றாங்க அப்படின்றதும் தெரியும், ஏதோ தமிழ்ல பேசுறாங்க, ஆனா அந்த கருத்துக்கள் அப்படின்றது தெரியாது. என்ன பண்ண முடியுதா? ஸோ அப்போ யூபிஎஸ்சிக்கு மற்றவங்களுக்கும், அதாவது இந்த மாதிரி காம்படிட்டிவ்ல படிச்சவங்க லேர்ன்டு பர்சன்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்தந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கற்று வச்சிருப்பாங்க. இப்போ யூபிஎஸ்சி ஃபீல்டில் இருக்கவங்க யூபிஎஸ்சியோட சிலபஸை கரைச்சி குடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் வந்து அவரோட ஃபீல்டில் வந்து இருப்பார், ஒரு சயின்டிஸ்ட் அவரோட ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய படித்து வச்சிருப்பார். என்ன பண்ண முடியுதா? இது வந்து யூபிஎஸ்சின்றது ஒரு ஜெர்னலிஸ்ட் ஏரியா. ஓகே, அப்போ ஜெர்னலிஸ்ட் ஏரியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட என்ன ஸ்கில் வந்து இருக்கணும்னா, நம்மளுடைய ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எல்லாத்தையும் ரொம்ப எளிமையான நடையில் திங்க் பண்ணணும், எளிமையான நடையில் வெளிப்படுத்தணும் அப்படின்ற மைண்ட் செட் வைங்க. சொல்லது புரியுதா? ஸோ நீங்கள் எழுத போகிறது வந்து இங்கிலீஷ் எழுத போறீங்க அப்படின்னா, அப்போ இந்த அந்த இங்கிலீஷை நீங்கள் எப்படி வளர்த்துக்க போறீங்க, எப்படி ஒரு மொழியை நீங்கள் கையாள போறீங்க அப்படின்றத அந்த இடத்துல முக்கியம். சொல்லது புரியுதா? எப்படி ஒரு மொழியை கையாளுங்க, ஒரு மொழியை நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்க, ஒரு மொழியை லேர்ன் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து என்னென்ன இருக்க முடியும், ஒரு லாங்குவேஜ் வந்து அக்வர் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்க முடியும் உங்கள் கையில்? ஓகே, நியூஸ் பேப்பர் சொல்கிறீங்க, சரி ஓகே. அப்புறம் ஓகே, வேற ரைட்டிங், அதாவது ஒரு மொழியை இப்போ கத்துக்கணும், இதுக்கு மேலே தான் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கீங்க என்ன அப்படின்னா, என்ன மாதிரி பண்ணீங்கன்னா செட் ஆகும், அந்த மொழியை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதான் என்னோட கொஸ்டின்.
முதல்ல அந்த மொழியோட கூறுகள் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? மொழியோட அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழுக்குன்னு ஒரு இலக்கியம் இருக்கும், இலக்கணம் இருக்கும், சரியா? இப்போ அந்த அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம் இருக்கும். இப்போ நம்ம வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் இங்கிலீஷ், ஏன்னா கம்யூனிகேஷன்றதை பார்த்தோம், அதில் ஒரு டைப்ன்றது வெர்பல் அண்ட் நான் வெர்பல்னு பார்த்தோம். யூபிஎஸ்சிக்கு நம்ம இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுறதுனால அப்போ இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இங்கிலீஷை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் அந்த மொழிக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு கிராமர். ஏன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுல சென்டென்ஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும், சரியா? அதாவது எப்படின்னா, மெயின்ஸில் நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை சொல்கிற அந்த ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சரா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபியூச்சரிஸ்டிக்கான கொஷனுக்கு நீங்கள் பாஸ்ட் டென்ஸை போட்டு எழுத முடியாது, ஓகேவா? அப்போ ரைட்டிங் ஸ்கில், அதாவது ரைட்டிங் பேராகிராஃப், ரைட்டிங் த எஸ்ஏ, இதெல்லாம் வந்து எழுதணும் அப்படின்னா கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் கிராமரை கற்றுக்கணும். ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு 6th டென்த்து வரைக்கும் அந்த கிராமர், 12th வரைக்குமே கிராமர் அப்படின்றது ஒரு போர்ஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்தாலும் டோட்டல் கிராமரில் நீங்கள் ஒரு ஒரு 50-60%, 6th to 12th வரைக்கும் இருக்கிற கிராமரில் 60% தெரிஞ்சதுனாலே போதுமானது. அதை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, வித்தின் ஒரு ஒரு வாரத்திலேருந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷோட கிராமர், ஓகேங்களா? என்னென்ன வரும், ஒரு வேர்டுனா என்ன, சென்டென்ஸ்னா என்ன, பேராகிராஃப்னா என்ன, ஆர்டிகல்ஸ்னா என்ன, ப்ரிபோசிஷன்ஸ்னா என்ன, இடியம்ஸ்னா என்ன, ஃப்ரேசஸ்னா என்ன, ஜெரண்ட்னா என்ன, ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம், வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் அந்த யூபிஎஸ்சி ஃபீல்டில் இருக்கனால உங்களோட அப்சர்விங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திருப்பீங்க. ஸோ இது மூலிமா சீக்கிரமாகவே அதை கற்றுக்கலாம், அதிகபட்சம் ஒரு 15 நாளில் கற்றுக்கலாம் வாட் இஸ் வாட்னு, சரியா? அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ஒரு சென்டென்ஸ்னா டோட்டலாக எத்தனை டென்ஸ் இருக்குது, பாஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஃபியூச்சர் பார்ட்டிசிபிள், சரியா? ஸோ ஒரு 12 டென்ஸ் இருக்கும், அந்த 12 டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கேட்டு க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது, அதில் எத்தனை டென்ஸ் வரும், இதை வந்து எப்படி இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க? இல்லை, உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்படி, அதாவது ஒருவேளை இந்தியா இந்த முடிவு எடுத்திருந்தால் கார்கில் வார் வந்திருக்காது, ஓகேவா? ஆனால் இந்தியா அந்த முடிவு எடுத்துருச்சு, கார்கில் வார் வந்துருச்சு, ஓகே? ஒருவேளை இந்தியா இதை செய்தால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காது, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்றது சொல்லி பழகிறோம் இல்லையா, இதை நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த டென்சஸ் எல்லாமே தெரிஞ்சாகும். அப்போ அந்த டென்சஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அல்டிமேட்டாக ஒரு கிராமர் கைடு அப்படின்றத ஒன்று வச்சுக்கிட்டு தான் அவங்க கையில், சரிங்களா? வித்தின் ஒரு 15 டேஸில் நீங்கள் இது பண்ணிடலாம். ஆன்லைனில் ஏகப்பட்ட இன்னைக்கு கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுனால யூடியூப்ல நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, புக்கு நிறைய பிடிஎஃபாக வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயே. என்ன விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிறதுன்றது இஸ் அ இன்ஃபர்மேஷன் அபியூண்டன்ட் ஏரா. ஆனால் அதில் வந்து எதை நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் இது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பஃபே சிஸ்டத்தில் வந்து ஒரு 400 வகையான ஃபுட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, எதை சாப்பிட்றது, எதை விடுறது, ஓகே, அதை எதை எப்படி சாப்பிட்றது, குடிக்கணுமா இல்லை கையில் சாப்பிடணுமா ஸ்பூனில் சாப்பிடணுமா, சரியா? எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம முழிச்சுட்டு இருக்கிறோம். முழிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன் சார், நான் பாட்டுக்கு பிளேட் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்றீங்களா? ஸோ விஷயம் அதான், ஓகேவா? ரைட். அப்போது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள், வழிமுறைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கிராமர் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? கிராமர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிராமரை ஒன்று இங்கிலீஷ் டு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும். தமிழ் வழி, ஆங்கில இலக்கணம், அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்துருக்கு, ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு புக்கு வாங்கி கண்டென்ட் வந்து ஃபுல்லாக நிறைய இருக்கிற கண்டென்ட், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற கண்டென்ட்டை இருக்கிற மாதிரியான புத்தகங்கள் ஒன்று வாங்கிக்கிங்க, சரிங்களா? வாங்கிட்டு கிராமரை ஃபஸ்ட்டு படிங்க. இந்த கிராமர் நான் என்ன சொல்கிறேன்னா, பேரலலாக, அதாவது என்னென்னா சிவில் சர்வீஸ் படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா கிராமர் வந்து கற்றுக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் கற்றுக்குங்க போதும், பெருசாலாம் வேண்டியதில்லை. இது எல்லாமே மைக்ரோ டார்கெட் தான், யூபிஎஸ்சியில் நீங்கள் வைக்க வேண்டியது மைக்ரோ டார்கெட். மைக்ரோ டார்கெட் வச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி நான் 4 பக்கம் தான் படிப்பேன், 4 பக்கத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க, அடுத்த நாள் ஓ 4 படிச்சிட்டோம்ல, அடுத்து 5 மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 5 வைங்க, அப்புறம் 6 வைங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணணும், என்ன பண்ண முடியுதா? ரைட். ஸோ மைக்ரோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் படிங்க கிராமர், வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகே? ரைட். ஸோ ரெண்டாவது டூல் அப்படின்றது டிக்ஷனரி. செகண்ட் டூல் ஃபார் லேர்னிங் எனி லாங்குவேஜ் இஸ் டிக்ஷனரி ஆஃப் தி கன்சர்ன்ட் லாங்குவேஜ், ஓகே? ஓகே. ஸோ
டிக்ஷனரி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டிக்ஷனரியில் எப்படி நீங்கள் வார்த்தைகளை பார்க்கலாம், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப டிக்ஷனரி பார்த்தா மட்டும் பார்த்தாது, நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே டிக்ஷனரி சில பார்க்குறவங்களுக்கு சில பழக்கம் இருந்திருக்கும். நம்ம டிக்ஷனரி பார்க்குற பழக்கம் சில பேருக்கு இருந்திருக்கும், சில பேருக்கு அது இதுகளாக பார்த்துட்டு புரட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதே சரியா, அது எது ஒன்றா புரட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ரொம்ப இந்த டிக்ஷனரியை வந்து இந்த கிராமர் கூட நீங்கள் வந்து இதில் படிங்க, பிடிஎஃப்ல படிங்க, அதை பற்றி இல்லை, பட் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ஹார்ட் காப்பியில் படிங்க. ஓகே, அது ஏன்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா. நம்ம பிரெயின்ல வந்து ஆக்டிவ் லேர்னிங் பாசிவ் லேர்னிங்னு இருக்கு சரிங்களா. இப்போ பஸ்ஸில் உட்காந்து போறீங்க, அல்லது காரில் உட்காந்து போய் வேடிக்கை பார்த்தே போறீங்க, தெருவில் இருக்கிற போர்டு எல்லாமே படிச்சுக்கிட்டே போறீங்க அப்படின்னா அது பாசிவ். நீங்கள் ஒன்றும் ஆக்டிவாக அது நீங்கள் வேணும்லாம் நீங்கள் அதை அதை விருப்பப்பட்டு வேணும்னு சொல்லி படிக்கல சரிங்களா. நீங்கள் பார்த்துட்டு போறீங்க அவ்வளோதான். ஸோ அது வந்து பாசிவ் லேர்னிங். ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் தேடிட்டு போவீங்க பார்த்தீங்களா, எங்கடா ஹோட்டல் இருக்கும், எங்கடா வந்து ஒரு ஏதாவது ஜூஸ் கார்னர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே போர்டை பார்த்துக்கிட்டே போடுறதுன்றது தேடுறது சரிங்களா. நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான தேடலுக்கான பலன் கிடைக்கும், பார்க்குறீங்கன்னா கிடைக்காது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு புரியுதுங்களா. ஸோ தேடல் அப்படின்றது வேற, சர்ச் அப்படின்றது வேற. இப்போ நீங்கள் கூகுளில் கூட சர்ச் தான் பண்ணுறீங்களே ஒழிஞ்சு பார்க்கறது இல்லை, சீன்னு சொல்லி போக கொடுக்காது. கூகுளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சுன்னா ஒரு பட்டன் இருக்கும், சி அப்படின்றதெல்லாம் பட்டன் இருக்காது. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஆக்டிவாக ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்க தேடுறீங்க, அப்போ தேடும் போது அது தேடி கொடுக்கும், அவ்வளோதான் லாஜிக். ஸோ உங்களுடைய பார்வை அப்படின்றது தேடலாக இருக்கும், பார்க்கக்கூடாது ஜஸ்ட் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சரிங்களா. நீங்க ஒரு தேடல் வாழ்க்கையில ஒரு பிறந்ததுக்கான ஒரு மீனிங் சரியா, ஒரு உகந்ததுக்கான ஒரு மீனிங் தேடல், அந்த ஒரு தேடல் இருக்கனாலதான் யூபிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஒரு தேடல் வாழ்க்கையில் நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், ஒரு தேடல் இருக்கு, அந்த தேடலை நோக்கி நீங்க உங்களோட ஜெர்னி ஆரம்பிச்சிருக்கீங்க. இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த தேடல் வரும்போது உங்களோட ப்ராசஸ் அப்படின்றது ஆக்டிவா இருக்கும். அப்படின்னா ஒரு 100 பேஜ் இருக்கு, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 100 பேஜ் உள்ள ஒரு டிக்ஷனரி சரியா. இந்த 100 பேஜில் ஒரு வார்த்தையை நீங்கள் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணும்போது கரெக்டாக வந்து என்ன வரும், ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வரும் இல்லையா, ஏபி அப்புறம் ஏசி ஏடி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஏஇ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதில் அப்படியே பக்கத்தை புரட்ட புரட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய அந்த வார்த்தை வந்த உடனே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்த படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சொல்றது புரியுதான். அப்போ உங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும், அந்த படிக்கிறதுலேயே தான் இருக்கும் ஒழிஞ்சு அடுத்த கவனம் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்காது. ஸோ டிக்ஷனரி பார்க்கறது அப்படின்றது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும், உங்களோட கவன குவிப்பு அப்படின்றத அதிகப்படுத்தும் சரியா. அதனால தான் டிக்ஷனரியில தான் நீங்க டிக்ஷனரி, அதுவும் முக்கியமா ஹார்ட் காப்பியில போய் பாருங்க, சாஃப்ட் காப்பியில நீங்க தேட விடாதீங்க. டிக்ஷனரி வந்து ஆன்லைன்ல ஏகப்பட்ட டிக்ஷனரி இருக்கு, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் டிக்ஷனரி வந்து இருக்கு. ஈவன் இன் மொபைல் ஆல்சோ யூ கேன் இன்ஸ்டால் தி ஆன்லைன் டிக்ஷனரி விச் ஆல்சோ ஒர்க்ஸ் இன் ஆஃப்லைன் ஆல்சோ இன் ஹைபிரிட் மோட். ஓகே, யூ சுட் நாட் சர்ச் எனி வேர்ட் இன் தி ஆஃப்லைன் டிக்ஷனரி ஆர் ஆன்லைன் மோட், ஜஸ்ட் கோ ஃபார் ஹார்ட் காப்பி. அப்போ ஹார்ட் காப்பியில் நீங்கள் போகும்போது தான் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தேடும் போது உங்களோட பிரெயின் ஆக்டிவில் இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கணும் சரியா. ஸோ டெய்லி ஒரு 5 வாரத்தை படிங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஆனால் 5 வாரத்தை படிச்சுட்டீங்க, அந்த 5 வாரத்தையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சொல்லி பார்க்கணும். அந்த 5 வாரத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய சாய்ஸாக நான் விட்டுறேன் அதை சரியா. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்றதுல ஒரு 5 வாரத்தை படிப்பேன் இன்னைக்கு அப்படின்னா, அடுத்ததுல பியில படிங்க, பி அப்படின்றதுல ஒரு 5 வாரத்தை நாளைக்கு, அப்புறம் சியில படிங்க ஒரு 5 வாரத்தை சரியா. இல்லை அப்படின்னா ஏவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 5 5 வாரத்தையா படிச்சுட்டு போங்க, 5+5+5 அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு போங்க, இப்படியே நீங்க படிச்சு போகலாம். ஓகே, ஸோ பட் என்னோட சாய்ஸ் வந்து என்னன்னா, இது எப்படி நீங்க போங்க, ஏபிசி அப்படின்றத இசட் வரைக்கும் போங்க 5 வாரத்துக்கு, அப்புறம் இசட்ல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல வாங்க, இசட்ல இருந்து மறுபடியும் ஒரு 5 வாரத்தை, இசட்ல 5 வாரத்தை, அப்புறம் ஒய்யில் 5 வாரத்தை, இந்த மாதிரி படிச்சுவாங்க. இல்லை அதுக்கப்புறம் அது முடிஞ்சுதா மறுபடியும் வந்து ஒரு பல இதில் போங்க, ஓல இருந்து போங்க கடைசி வரைக்கும் சரிங்களா, அப்புறம் ஓல இருந்து ரிவர்ஸ்ல போங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு 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 பேட்டர்ன் அப்படின்றத நீங்கள் வச்சுட்டு கொண்டு போகலாம். ஸோ ஆகும்போது நீங்கள் 5 புது வார்த்தைகள் படிக்கணும், அந்த புது வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். அந்த புது வார்த்தை எப்படி பயன்படுத்துவீங்க, அதுக்கு தான் நீங்கள் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்க, கிராமர் படிச்சிருக்கீங்க. கிராமரில் என்ன வரும், அட்ஜெக்டிவ் அப்படின்றது வரும் சரிங்களா, அட்வெர்ப் வரும் சரிங்களா. அட்வெர்ப்னா என்னது, பிரதி பெயர் சொல்லலாம், அட்ஜெக்டிவ் தான் பிரதி பெயர் சொல். வெர்ப்னா என்னது, வினைன்னு சொல்லுவோம் சரிங்களா, விநாயகர் சொல்றோம்ல,
விநாயகருக்கும் அட்வெர்புக்கும் என்ன சம்பந்தம்? இஸ் தேர் எனி லிங்க் பிட்வீன் த விநாயகர் அண்ட் வினை? வினைனா செய்யற விஷயம், சரிங்களா? விநாயகர் அப்படின்னா செய்யற விஷயத்துக்கான ஒரு கடவுள். ஒரு விஷயத்தை எப்ப செய்வீங்க? இந்த கணத்துல தான் செய்வீங்க, அதனால தான் அவர் கணபதி. ஓகேவா? ஸோ அது மாதிரி வினாயினா இந்த காரியத்தை செய்றீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அட்வெர்ப் அப்படின்னா அதை எப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்றது அட்வெர்ப், சரிங்களா? அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்றதான் பெயர் பிரதி பெயர்ச்சல்னு சொல்லுவோம், இல்லாட்டி பிரதி பெயர்ச்சல் உரிச்சல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படி அப்படின்றதுக்கான மீனிங் வரும், சரிங்களா? அது வந்து சிவப்பாக இருந்தது, கருப்பாக இருந்தது, அப்படிதான் அந்த தன்மையை சொல்றோம். நன்றாக செய்தான், பிழையாக செய்தான், இந்த மாதிரிலாம் சொல்றதுன்னா அந்த அந்த வெர்பை வந்து நம்ம விரிவாக சொல்றது தான் வந்து என்னது அட்வெர்பு. வெர்பை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அது அட்வெர்பு. சப்ஜெக்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா அது அப்ஜெக்டிவ். ஓகேவா? அப்ஜெக்ஷன் அப்படின்னா என்னது? அப்ஜெக்டிவ் ஒரு ஆனார் அப்படின்னா என்னது? தடுத்தல். நீங்க சப்ஜெக்டிவா படிக்கிற யூபிஎஸ்சி என்சிஆர்டி சப்ஜெக்ட, யூபிஎஸ்சி என்ன பண்றாங்க? அப்ஜெக்டிவ் ஃபார்ம்ல கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்க படிச்சது எல்லாத்தையும் அப்ஜெக்டிவ் ஃபார்ம்ல மாத்துவாங்க. நம்ம படிச்ச அந்த சப்ஜெக்டிவாவே இருக்கிறதுனாலதான் நம்மளோட தடுமாற்றம் வந்து GS1லயும் சிசாட்லயுமே நடக்குது. பண்ண முடியாது, அதாவது சப்ஜெக்ட அப்படியே சப்ஜெக்டாவே வச்சுக்கிறது மெயின்ல, சரியா? யூபிஎஸ்சியோட ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்தினாதான் அது அப்ஜெக்டிவா மாத்திரம்னு அர்த்தம். ஏன்னா தே ஆர் ஆஸ்கிங் தி அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? ரைட், வரேன். ரைட். ஸோ டிக்ஷனரியில பார்க்கும்போது நமக்கு அந்த வார்த்தையை வந்து முதல்ல அப்ஜெக்டிவா அட்வெர்பா அப்படின்றத சேர்த்து பார்க்கணும். அதோட மீனிங்கை மட்டும் பார்க்கக்கூடாது, அதோட கிராமட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத மெயினாக பார்க்கணும். சொல்றது புரியுதா? ஸோ ஒரு கிராமர், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அண்ட் அப்படின்றது என்ன? ப்ரீபோசிஷனா கன்ஜெக்ஷனா? கன்ஜெக்ஷனுக்கும் ப்ரீபோசிஷனுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ வவல்ஸ் அப்படின்றது எங்கே வரும், சரியா? ஆல்பபெட் அப்படின்றது எங்கே வரும், வபல்ஸ் எங்கே வந்து வரும்? ஜெரண்ட் அப்படின்னா என்ன? ஃப்ரேஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்ன? லுக்கிங் ஆஃப்டர் அல்லது லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்ன? டேக்கிங் கேர்னு அர்த்தம், டேக்கிங் கேர் அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா? ஸோ இதெல்லாமே இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்றதுக்குள்ளே வரும், பண்ண முடியுதா? ஸோ அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சதுனா தான் இந்த கிராமட்டிக்கலா ஒரு விஷயத்தை என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சதுனாதான் உங்களால சென்டென்ஸை ப்ராப்பரா ஃபார்ம் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது உடனே வந்துடாது. சொல்றது புரியுதா? முதல்ல அப்ஜெக்டிவ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிரான்சிட்டிவ் வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் தட்? டிரான்சிட்டிவ் வெர்பு அப்படின்னா என்ன? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புனா என்ன? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன், சொல்லுங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்ட். புதுசா இருக்கா? அப்படியா? சரி, ஓகே. இன்ட்ரான்சிட்டி கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஓகேவா? ரைட். எழுத்துல நான் கம்யூனிகேட் பண்ணல, அதனால நான் உங்களுக்கு எழுத்தை நான் சொல்லலை. ஓகேவா? ரைட். டிரான்சிட்டி வெர்புனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டினார்கள் அப்படின்னா என்ன? எப்படி நம்ம சொல்லலாம் அதை இங்கிலீஷ்ல? இதே கட் த ட்ரீ. ஓகேவா? மரம் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தே ஆர் கட்டிங் த ட்ரீனா அவர்கள் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். மரம் தற்போது மரம் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா கட்டிங், தே ஆர் கட்டிங் கட்டிங் த ட்ரீ பை தெம்மா. அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப சொன்னதுன்றது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இதுல நீங்க வெர்பை யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்றது எழுத்து மூலியமா தெரியும். இப்ப வாய் பேச்சு மூலியமா நம்ம கன்வே பண்ணிட்டோம், மரம் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்.
வெட்டப்பட்டது இதெல்லாம் சொல்றோம். ஸோ அப்போ வெட்டுதல் கட் அப்படின்றத வந்து என்னன்னா ரெண்டு மாவும் யூஸ் பண்ணலாம், டிரான்சிட் ஏவாவும் யூஸ் பண்ணலாம், இன்ட்ரான்சிட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்னது, ஆக்டிவ் வாய்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், பேசிவ் வாய்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெர்பு, அதாவது ரெண்டு விஷயத்தமும் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ற வெர்பு எல்லாமே டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ். ஓகேவா? இப்ப கட் அப்படின்றது த ட்ரீ இஸ் பீயிங் கட் அப்படின்னா மரம் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். த ட்ரீ இஸ் கட் அப்படின்னா மரம் வெட்டப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். த ட்ரீ வாஸ் கட் அப்படின்னா மரம் வெட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப கட் அப்படின்றத தே ஆர் கட்டிங் த ட்ரீ அப்படின்னு சொல்றோம்னா, கட்டிங் அப்படின்றத நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லையும் யூஸ் பண்றோம், பாசிவ் வாய்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்றோம். இதை ரெண்டுத்திலையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட பேர் வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப். இன்னும் சில வெர்ப் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இது சொல்றேன், அவர்கள் வண்டியை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் டிரைவிங் த கார் அப்படி வச்சுக்கலாமா? ஓகேவா? கார் அவர்களால் ஓட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படின்னு சொல்லலாமா? கார் வாஸ் பீயிங் டிரைவன் பை தெம் சொல்லிக்கலாமா? ஸோ அப்போ ஆக்டிவ்லையும் சொல்ல முடியுது, பேசிவ்லையும் சொல்ல முடியுது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து ஒரு கடிதம், அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், கடிதம் அவர்களால் எழுதப்படுகிறது. அப்ப ரெண்டுத்திலையுமே அந்த எழுதுறது அந்த ரைட்டிங் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியுது, ஆமாவா? சரி, இப்ப அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் ஸ்லீப்பிங். இப்ப இதை அப்படியே மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம். பாசிவ் வாய்ஸ் எப்படி சொல்லுவீங்க? அவர்களால் தூங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நோ. அப்போ இந்த மாதிரி ஸ்லீப் அப்படின்ற வெர்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்லீப்ன்றது வெர்பு. ஓகே, அதாவது எப்படின்னா அவர்கள் தூங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது அப்படி அப்படிதான் சொல்ல முடியும். அவர்கள் தூங்கப்பட்டு கொண்டு தூக்கம் அவர்களால் தூங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்மளால சொல்ல முடியாது, சரியா? அப்போ ஒரு வெர்பை வந்து பாசிட்டிவாவோ, சாரி பாசிட்டிவாவோ ஆக்டிவாவோ மட்டும் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஒரு வெர்பை நம்ம ரெண்டுலையுமே யூஸ் பண்றோம், ஆக்டிவ் வாய்ஸ்லையும் யூஸ் பண்றோம், பாசிவ் வாய்ஸ்லையும் யூஸ் பண்றோம்னா அது டிரான்சிட்டிவ் வெர்ப். இனிமேல் பண்ண முடியுதா? இதுக்கு மேலே டிக்ஷனரியில அதை போட்டிருப்பாங்க, வெர்பு அப்படின்னா டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்ற அந்த வார்த்தையை போட்டிருப்பாங்க. நீங்க அதை நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்க பாக்குற அந்த வார்த்தைக்கு நீங்க மீனிங் பாக்குறீங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு இதை டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பான்னு கத்துக்கிட்டீங்கன்னா அதை உடனே நீங்க ஜஸ்ட் புட் இன் டு ப்ராக்டிஸ். சரி, அதை வந்து என்ன பண்ணும், செயல்பாட்டு அளவுல நீங்க தினந்தோறும் அப்பப்போ வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பயிற்சி பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? ஒரு புதுசா அஞ்சு வார்த்தை கத்துக்கிட்டீங்கன்னா அது வெர்பா இருந்துச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்துறது, நவுனா இருந்துச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்துறது, ஃப்ரேஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்துறது, இதை ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில் அப்படின்றது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்ப நீங்க நினைக்கிற கருத்துக்களை எப்படி நீங்க ஆங்கிலத்தில் எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர்ல நீங்க நினைக்கிற விஷயங்களை இங்கிலீஷ்ல நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு இப்போ உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, சரியா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா தமிழ்ல நல்லா ஃபுல்லாவே நம்ம கட்டுரை எழுதிடலாம். பட் ஆங்கிலத்தில் எழுதும் போது நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி நீங்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ உமன் எம்பவர்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் த டெசிஷன், ஆல் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் அண்ட் தேர் விம்சம் வேம்ஸ் ஆர் டேக்கன் பை தெம் தெம்செல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஸ்டோன் ஸோ நீங்கள் எழுதுற எழுதுகிற ஸ்டோரியெலாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்துக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நீங்கள் பேப்பரில் உங்களை கம்யூனிகேட் பண்ணி ஆகணும், உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி நினைக்கிற மக்கள் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் தான் உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து போகும். அதுவும் மிக முக்கியமாக பாசிவ் வாய்ஸில் தான் 70% ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இட் இஸ் டிரைவன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த நீத்தி ஆயோக் இஸ் டிரைவன் பை த ஃபண்ட்ஸ், ஸோ இந்தியாஸ் திஸ் அண்ட் தோஸ் ப்ராஜெக்ட் ஆர் டிரைவன் பை த வேர்ல்டு பேங்க் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி டிரைவன் பை டிரைவன் பை அந்த மாதிரிலாம் போடுறது, அந்த பைன்னு சொல்லி வந்துச்சுனாலே அதெல்லாமே பாசிவ் வாய்ஸ். ஸோ அந்த மெஜாரிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பண்ண முடியுதா? ரைட். ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா கிராமர் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுக்கு தகுந்த மாதிரி டிக்ஷனரி அப்படின்றது பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ தேர்ட் விஷயம் வந்து என்ன வரேன் அப்படின்னா மீனிங். சரிங்களா? மீனிங் அப்படின்றது லிட்ரலாக ஒரு பொருள், ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏற்கனவே டிக்ஷனரியில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி நான் என்ன சொன்னேன், ஒரு பக்கம் ஆக்டிவாக அஞ்சஞ்சு வார்த்தை இப்போ தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களை சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எதில் அப்டேட் பண்ணுறீங்க, நியூஸ் பேப்பர்ஸ். சரிங்களா? அப்போ நியூஸ் பேப்பரில் புது புது வார்த்தைகள் எல்லாம் வந்து எடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பர் இருந்தால் கொடுங்க, நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஓல்டு நியூஸ் பேப்பர் இருந்தனால சொல்லுங்கள்.
அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரெலவெண்டான ஒரு வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து அழகா ஒரு இதை வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. டூ டீச்சர்ஸ் அமாங் ஃபோர் புக்கட் இன் மகாராஷ்டிரா இன் நீட் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து June 25th பேப்பரு. இங்க பாருங்க. அதாவது கேஸ் ஃபைல்டு அகேன்ஸ்ட் டூ டீச்சர்ஸ், அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீட்டுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க மகாராஷ்டிராவில். அதில் வந்து ரெண்டு நாலு பேர்த்த வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் ரெண்டு பேர் டீச்சர். இதான் மீனிங், இதோட மீனிங் சொல்லது புரியுதா? இதில் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. டூ டீச்சர் சமாங் ஃபோர் புக்கு இன் மகாராஷ்டிரா. டீச்சருக்கும் புக்குக்கு சம்மந்தம் இருக்கா? டீச்சருக்கும் புக்கு, டீச்சருக்கும் புக்குக்கு சம்மந்தம் இல்லையா? ஆமாங்க, டீச்சர்னா புக்கு, புரியுதா? இதை வந்து வேற என்ன மாதிரி சொல்லியிருக்கலாம்? டூ டீச்சர்ஸ் அமாங் ஃபோர், ஐ மீன் த நீட் கேஸ் வாஸ் ஃபைல்டு அகேன்ஸ்ட் டூ டீச்சர்ஸ் அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். மீனிங் வந்து ஒண்ணுதான், சொல்லது புரியுதா? ஆனா அந்த டீச்சருக்கு பாருங்க, புக்குன்ற வார்த்தையை வந்து அப்படி அழகா பயன்படுத்திருக்காங்களா? இது எப்போ உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னா, வெக்காபுலரி நிறைய இது பண்ணும்போது தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போடணும்னு தோணும். சரியா? இங்க பாருங்க. இங்க பாருங்க. கம் ரெயின் ஆர் ஷைன், ஒன்னும் மழை வாயிலட்டு வெயில் அடி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பலூனோட பலூன்காரங்களை போட்டிருக்காங்க. மண்டே. ஓகே. த ஸ்பிளாஷ் ஆஃப் கலர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வண்ணப்பிழிவு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்ல எடுத்துக்கலாம். ரொம்ப தமிழ்ல இருந்தாலும் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். ஸ்பிளாஷ் ஆஃப் கலர் அப்படின்ற மாதிரி, கம் ரெயின் ஆர் ஷைன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேக்ட்ராப்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இதே மாதிரி பாருங்க. டேக்ஸ் அவுட் மணிப்பூர் சீக்கிங் யூனியன் டெரிட்டரி. ரைசஸ் 50 ஸ்டில் அண்டர் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு ஒன்று தான் தெரியுது, தென்படுது. இங்கிலாந்து இருக்குன்ற ரெஸ்பாண்ட் டு கிரிட்டிக்ஸு. கூடங்குளம் நிக்கோபார் ட்ரையாங்கிள். ஓகே. இன்னைக்குங்க பாருங்க ஒரே ஒரு இதை மாட்டிருக்கு கண்ணில். ஓகே. உள்ளுக்குள்ள படிச்சு நான் ஹெட்டிங் மட்டும் தான் பாக்குறேன், ஒருவேளை உள்ளுக்குள்ள படிச்சு பார்த்தோம்னா நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகே ஓகே, சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், டீச்சருக்கு சம்பந்தப்பட்ட அந்த புக் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஹிந்துல அந்த ஹெட்டிங்கை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இண்டிவிஜுவலா பார்த்தீங்கனாலே அந்த ரெண்டு ரெண்டு மூணு வார்த்தைகளுக்கு வந்து சம்மந்தப்படும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு ஒரு டால் லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டால் லீடர்னா அவர் நல்ல பிரபலமான தலைவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சப்போஸ் ஒரு உயர்ந்த மனிதன் அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்கு. இதுல இதுல போடும்போது, ஹிந்துல போடும்போது பாத்தீங்கன்னா நிஜமாவே உயரமான சில தலைவர்கள் இருப்பாங்களா, பிசிக்கலா. ஸோ அவங்க டால் லீடர் மீட்ஸ் தி ஹிஸ் அலைஸ் அப்படின்ற மாதிரி அப்படி போடுவாங்க. ஓகே. அவரோட கூட்டாளியை வந்து அவர் சின்ன கூட்டாளியை பாக்குறாரு, ஸ்மால் அலைஸ்ன்னு சொல்லி போடும்போது நிஜமாவே அவர் குள்ளமாவும் இருப்பாரு, அவரோட அரசியல் கட்சி கொஞ்சம் குட்டியாவும் இருக்கும், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே எப்படின்னா, அந்த இங்கிலீஷை நம்ம நிறைய கத்துக்க தான் அந்த ஒரு வார்த்தையை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு கன்க்ளூஷன் நம்மளால வரலாம். ஓகேவா? ரைட். அப்ப என்ன பண்ணணும்னா, நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா மைண்ட்ல வச்சுங்க. எதை இதெல்லாம் தெரியலையோ, நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு போகாதீங்க. அந்த மீனிங்கை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த ஸ்டெப் போகணும். இதை நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்றேன். யூ ஃபீல் பெயின். ஓகே. என்னால் ஒவ்வொரு டைமும் நம்ம டிக்ஷனரி புரட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதனால் நீங்கள் மைண்டில் செட் பண்ணுங்க, ஆமாம் இந்த வேறு நிறைய ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்வத்தில் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். ஏன்னா இது படிக்கிறது அப்படின்றதுனால
நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கன்ற அந்த விசிபிளா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்டலெக்சுவல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், ஆனா அது வெளியில தெரியாது, உருவத்துல தெரியாது. சொல்லது புரியுங்களா? நம்ம உருவம் ஒரே மாதிரிதான் இருக்கும், படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் உருவம், சரியா? பட் அந்த மைண்ட் அப்படின்றது உங்களுக்குள்ள என்ரிச் ஆகிட்டே இருக்கணும், டெய்லி என்ரிச் ஆகணும். அப்ப டெய்லி புதுசு புதுசா விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு டெய்லி புதுசு புதுசா கொண்டு வர்றதுன்றது நியூஸ் பேப்பர். அப்ப நியூஸ் பேப்பர்ல புது வார்த்தைகள்லாம் வரும்பொழுது அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத பாருங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இது ஒண்ணு கூட சொல்றேன். புரியுதா? டியூ டு ரெயின் 10 ஸ்லீப்பர்ஸ் வாஷ்ட் அவே. ஓகேவா? வாஷ்ட் அவே இன் தி ரயில். ஆக்சுவலி ரயில் அப்படின்னா நம்ம இதுன்னு நினைக்கிறோம், ரயில்னா தண்டவாளத்தோட பேரும் ரயில் தான், ரயில் ரோடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம், சரியா? ஸோ இதை வந்து தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஒரு டைம் வந்து எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னா, மழையால் 10 பேர் அடித்து செல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஸ்லீப்பர் அப்படின்னா தூங்குறவங்க அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. தண்டவாளத்துக்கு குறுக்க ஒரு கட்டை போட்டிருப்பாங்கல்ல, இப்ப எல்லாம் சிமெண்ட்ல இருக்கு, முன்னாடி எல்லாம் உட்ல இருக்கும், அதையும் ஸ்லீப்பர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, ஸ்லீப்பர் கட்டை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொழிபெயர்க்கும் போது இந்த மாதிரி ஸ்லீப்பர்ஸ் வந்து அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருந்ததை இவங்க தமிழ்ல மொழிபெயர்க்கும், வட இந்தியாவிலேயே நடந்திருக்கு, அப்ப தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது 42 பேரை என்னமோ அடிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படி போட்டு விட்டாங்க. மொழிபெயர்க்கறதுல வளர்ந்த சிக்கல் சொல்லுது, புரியுதா? அப்ப இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா மீனிங் நல்லா தெரியணும், டெய்லி நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய வார்த்தைகள் அது சம்பந்தப்பட்ட புது வார்த்தை நீங்க பாக்குறீங்கன்னா, யூபிஎஸ் சம்பந்தம் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் நியூஸ் செலக்ட் பண்றீங்க, சரியா? நியூஸ் பேப்பர் எப்படி யூபிஎஸ்சிக்கு நியூஸ் செலக்ட் பண்ணுறத நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம், அதை பத்தி இன்னொரு நாள் கூட நம்ம பேசுவோம். மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு நியூஸை படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியாத வார்த்தை ஏதோ ஒன்று ரெண்டு சிக்கும் சார். இல்ல சார், ஒன்று ரெண்டை தவிர மற்ற எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நவம்பர் வேற வழி இல்லை, சிவில் சர்வீஸ் வந்தாச்சு அப்படின்னா இதை நீங்க உங்களுக்கு அந்த மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க, வேற வழியே கிடையாது, நீங்க அதை பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? நான் சொல்றது மூன்று எழுத்து, மூன்று வார்த்தைகள் கிடையாது, சொல்றது புரியுதா? ரைட். ஸோ மூன்று எழுத்துல தான் மூச்சு இருக்கணும், ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி மூச்சு இருந்துச்சுன்னா வேற வழியே கிடையாது, படிச்சு தான் ஆகணும், கஷ்டமா தான் இருக்குங்க. ஆனா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னு பாக்குறீங்களா அல்லது கஷ்டமா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தான் முடிவு பண்ணது, சொல்லது புரியுதா? இப்படிதான் உங்களால இன்டலெக்சுவலா என்ரிச்மெண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நியூஸ் பேப்பர்ல வருது இல்லையா, ஸோ நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய விஷயங்களை மீனிங் தெரியாம போயிடக்கூடாது, அதுல தெளிவா இருங்க. இது கிளியரா? ரைட். ஸோ இதெல்லாமே எழுதுறதுக்கு, எழுதுறதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டீங்க அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு ஓவர் டே பை டே உங்களுக்கான கம்யூனிகேஷன் அப்பான் தி பேப்பர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க அதுவும் டெய்லி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க செய்யற விஷயங்களை வந்து நினைக்கணும், இங்கிலீஷ்ல நினைக்கணும். சார் தமிழ்ல நினைக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு, இதுல வேற இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல நினைக்கிறீங்களோ அப்ப வார்த்தைகள் தடுமாறும், சரியா? உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுதுன்ற பாலிசி தான், சரியா? அதை நீங்க நினைக்கணும், இங்கிலீஷ்ல நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு 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 இடத்துல போய் டக்குன்னு ஸ்டக்கப் ஆகும், சரியா? இப்ப வந்து ஒரு ஊசிக்கு வந்து நம்ம ஒரு இது சொல்லுவோம், ஒரு நீடில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம், நீடில் அப்படின்னா ஊசி. அப்ப தைக்கிற ஊசிக்கு பேர் என்ன? சீவிங்கா? சீவிங் நீடிலா? அதுவும் அப்போ இன்ஜெக்ஷனுக்கு போற நீடிலுக்கு பேர் என்ன? இன்ஜெக்ஷன் நீடிலா? இது மாதிரி ஏதோ ஒண்ணு அதான் சொல்றேன். இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு 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 வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல நினைக்கும் போது ஸ்டக்கப் ஆகும், அப்படி ஸ்டக்கப் ஆகும்போது அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே இந்த வார்த்தை எனக்கு தெரிய மாட்டேங்குது, இதை நான் வந்து சரியான வகையில நான் படிப்பேன் அப்படின்றத வச்சுக்கணும். இப்போ ஆக்சுவலி வாழை மரத்துக்கு என்ன மீனிங்கு? வாழை மரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோகனட்டு, கோகனட் ட்ரீ. பனானா, பனானா ட்ரீ வராதா? வராது, இட்ஸ் அ பிளான்டைன் ட்ரீ. ஓகேவா? ஸோ நம்ம ஜென்ரலாக நிறைய வார்த்தைகளை வந்து ஆங்கிலத்தில் அப்படியே டேக் இட் கிராண்டடாக எடுத்துக்கிட்டோம், அது அப்படி தான் இருக்கும், அவன் அப்படித்தான், அவள் அப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி அப்படியே எடுத்துக்கிறோம் நம்ம,
சரிங்களா? அப்படி கிடையாது சரிங்களா. இதுல என்ன சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அசால்ட்டா இருக்கான்ப்பா, படிக்க மாட்டேங்கிறான், எக்ஸாம் வந்துருச்சு. அசால்ட் அப்படின்றது அட்டாக் பண்றதுன்னு இருக்கும், சடன் அட்டாக்கு பேர் தான் அசால்ட். அந்த அசால்ட்ன்றது இதான், இந்த அசால்ட் தான் அது. அவங்க மீன் பண்றது வந்து ஆக்சுவலி அது ப்ராப்பரா சொன்னா இந்த அசால்ட். அது எப்படி மாறிச்சுன்னு சொல்லி ட்ராக் பண்ணோம்னா, அவன் அசட்டையாக இருந்தான் அப்படின்றத அசால்ட்டா மாறி போச்சு. அசால்ட்டா அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும், ஓகேவா? அசட்டை கேர்லெஸ் அப்படின்றத அசால்ட் என்ற வார்த்தையில பயன்படுத்துறது அப்படி கிடையாது. அசால்ட்னா திடீர் தாக்குதல்னு அர்த்தம். அசட்டையாக இருந்து விட்டான், அசட்டையாக இருக்கிறான் அப்படின்றத அசால்ட்னு சொல்லி அப்படியே மாறிடுச்சு சரிங்களா. அது தெரியாம நிறைய பேர் அப்படி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களால கிராமரை நல்லா கத்துக்கிட்டீங்க, அதோட மீனிங்லாம் கரெக்டா பார்க்கும்போது தான் நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம எப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணின்றதே தப்பான வார்த்தை தான். ஒரு ஹாட் வாட்டர் அதாவது சுடுதண்ணி கொடுங்கன்றதே ஒரு தப்பான வார்த்தை தான். சுடுநீர் அப்படின்னு தான் சொல்லணும். தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் அது தண்ணீர்ன்ற வார்த்தையை நம்ம புழக்கத்துல வந்துச்சுன்னா, நம்ம இருக்கிற ட்ரோபிக்கல் ஏரியா, ட்ரோபிக்கல் ஏரியால எல்லாமே சூடா தான் இருக்கும். அப்ப நம்ம கேட்கும் போதே கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி கொடுங்கப்பா குடிக்கிறதுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அப்ப அது வார்த்தையில புழக்கத்துல தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்ப இதே நார்த்ல இதுல ட்ரோபிக்கல் சாரி டெம்பரேட்ல போனோம்னா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர்னு சொல்லி அப்படிதான் நம்ம கேட்போம். இப்போ யூகே யூஎஸ் எல்லாம் வந்து டெம்பரேட்ல இருக்கனால அவங்க நார்மலாவே ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்லும் போதே குளிர்ந்த நீர் அப்படின்னு சொல்லுவோம், தண்ணீர் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாட்டர் அப்படின்னா நீர், அவ்வளவுதான் லாஜிக். ஆனா நம்ம சுடுதண்ணி கொடுங்க, பச்சை தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி சொல்ல ஆரம்பிச்சிடும். அது எதுக்கு ராவான விஷயத்த பச்சையில நம்ம கன்சிடர் பண்றோம், ஏன் சிவப்பு தண்ணி கொடுங்கன்னு கேட்க கூடாதா? அது ஒரு பச்சை புள்ளப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் சொல்றோம்? ஏன் சிவப்பு புள்ளப்பா அப்படின்னு நம்ம சொல்லல? யோசிச்சு பாருங்க. ஏன்னா ராவாவை இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும், இளமையா இருக்க டெண்டர் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அதை எல்லாத்துலயும் சேர்த்து வச்சு ராவா இருக்கிறது எல்லாமே பச்சையா, ஆ பச்சை பச்சையா பேசினாம்பா சரியா அப்படின்னு சொல்றது சரியா, அல்லது இந்த மாதிரி பச்சை புள்ளப்பா அப்படின்னு சொல்லி சொல்றது, அவன் பச்சையா போய் சொல்றான்ப்பா அப்படின்னு சொல்றது. தட் மீன்ஸ் ரா அப்படின்றதுக்கும் அந்த கிரீன் அப்படின்றதுக்கு நம்ம சொல்லிடுறோம். இப்ப கூட வந்து என்னன்னா கிரீன் வெஜிடபிள் அப்படின்னு தானே சொல்றோம், ராவான வெஜிடபிள் கிரீன் வெஜிடபிள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். குக்குடு வெஜிடபிள், குக்குடு ஃபுட்டு சரியா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஹியூமனை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஃபுட்டு தான், ஆனா மனுஷனுக்கு மட்டும் குக்குடு ஃபுட்டு. ஆமா ஆமா தானே, மனுஷனை தவிர மல்ல எல்லாத்துக்குமே ஃபுட்டு தாங்க. அனிமல் ஃபுட்டு, பேர்டு ஃபுட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனா அனிமல் ஹியூமனுக்கு மட்டும் குக்குடு ஃபுட்டு அன்குக்குடு ஃபுட்டுன்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி தான் சரியா. ஸோ அதெல்லாமே ஹியூமனோட எவல்யூஷன்ல ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சொசைட்டியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நமக்குள்ள வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம எதெல்லாம் தப்பா நம்ம பேசிட்டு இருக்கோம் அதெல்லாமே இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? அதுல உங்களுக்கு நல்ல வெக்காபரி நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகும். நீங்க எழுதும் போது நல்ல கருத்து செறிவோட உங்களால எழுதுறதுக்கு வாய்ப்பா அமையும் சரியா. இப்படிதான் நீங்க எழுதுறதுக்கு ரைட்டிங்க்கு உங்களுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுன்றது இந்த வழி. இப்ப நான் சொன்ன வழி சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கிராமர் படிக்கணும் சரிங்களா. ரெண்டாவது டிக்ஷனரி பார்க்கணும் சரியா. ஸோ மூணாவது மீனிங்ஸ், ஒவ்வொரு இதுக்குமே மீனிங் பார்க்காம போகக்கூடாது சரிங்களா. நாலாவது இந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எது சம்மந்தப்பட்ட படித்தாலுமே அந்த வார்த்தையை படிச்சுட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். நீங்கள் அதுக்கு தான் அது வெர்பாக இருந்தாலும் சரி நான் வெர்பாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தி பார்க்கணும்.